மீடியா 7 செய்திகள். வாசிப்பவர் கேத்ரின் ஜான். கோவையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கென பஞ்சசித்ரா ஓவிய பயிற்சி பள்ளியானது இன்று துவங்கப்பட்டது. பொதுவாக ஓவியம் என்பது மக்களை கவரும் வண்ணமாக அமைந்த ஒன்று. இந்தியாவில் முன்னோர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு பொருட்கள், சித்திரங்கள், வடிவங்களான ஓவியங்கள் அழிந்து வரும் நிலையில் இதனை மீட்டெடுக்கும் வகையில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் புதியதாக பஞ்சசித்ரா எனும் ஓவிய பயிற்சி பள்ளியானது இன்று துவங்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகள் ஓவிய கலையினை கற்றுக்கொண்டு பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டுமென்றும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டுமென்றும் இப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொண்டு ஓவியத்தில் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆஸ்கார் விருதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் என்றனர். இந்த துவக்க விழாவில் டெல்லியில் உள்ள லலித் அகாடமியின் முன்னாள் தலைவர் பாஸ்கரன், கோவை போக்குவரத்து துணை ஆணையாளர் சுஜித்குமார், வராகி சுவாமிகள், பஞ்சசித்ரா அகாடமி நிறுவனர் பருதி ஞானம் மற்றும் ஓவிய பள்ளி மாணவ மாணவியர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஞானம் வந்தது என்னுடைய கல்லூரியில் நான் முதல்வராக இருந்தப்போ என்னுடைய முதன்மை மாணவர்னு சொல்லலாம். அவர் வெளியில் வரும்போது கல்லூரியினுடைய முதன்மை பரிசு பெற்று பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கிட்டு வெளியில் வந்தவர். அனிமேஷன் துறையில் மிகப்பெரிய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சிறிய ஓவிய பள்ளியை வந்து வடவெளி பக்கத்தில் திறந்திருந்தார். அதுக்கு நான் வந்திருந்தேன். இந்த குறுகிய காலத்தில் அவருடைய வெற்றி கறிகுறி இன்னொரு அங்கம் வந்து இங்கே இந்த இடத்துல திறக்கிறதுக்கு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி. இது நான் வர்றது எனக்கு மிக பெருமை சேர்க்குது. இந்த மாதிரி ஒரு திறமையுள்ள மாணவர் தான், அதுவும் வெறும் ஓவிய பயிற்சி மற்றும் லேபர் கொடுக்க போகிறது. அனிமேஷன் துறையில், குழந்தைகளுக்கான அனிமேஷன் துறையிலேருந்து வளர்ந்த மாணவர்களுக்குண்டான அனிமேஷன் துறை ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் கல்லூரியில் சேர்கிற மாணவர்களுக்கு அடிப்படை பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் செய்கிறது வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். வெற்றியடைய வாழ்த்துக்கள்.